கோவை சிங்கானல்லூர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் சிங்கானல்லூர் தொகுதிக்கான மக்கள் நீதி மய்ய தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் வெளியிட்டார். மக்கள் குறைகள் கருத்துக்களை எம்எல்ஏவுடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள சிறப்பு செயலி அதாவது ஆண்ட்ராய்ட் ஆப் உருவாக்கப்படும் என்றார். சிங்கானல்லூர் தொகுதிக்குண்டான எங்கள் கட்சி மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளராக எனக்கு இங்கே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கும் அதை விட முக்கியமாக முதல்ல அரசியல்னா ஓடிக்கொண்டிருந்தானே அரசியல்ங்கிறது எவ்வளவு தேவை அந்த அரசியல் விதை என் மனதில் விதைத்து காலமெல்லாம் இந்த அரசியலில் இருந்து மக்களுக்கு அவருடன் சேர்ந்து சேவை புரிவதற்கு எனக்கு அந்த கதையை என் மனதில் விதைத்த எங்கள் தலைவர் அவருக்கு இன்றைக்கு இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸுக்கு அவருக்கு எனக்கு தெரியும். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன என்று கேட்டால் காந்தியார் சொன்னதைத்தான் சொல்வேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜியும் என்னுடைய பலமும் ஒன்றே தான், நேர்மை. முக்கியமாக இங்கே என் தொகுதியில் இருக்கும் நகைப்பட்டறைகள் இவர்களுக்கெல்லாம் இடம் இந்த அதுவும் இந்த மாதிரி கோவிட் காலத்தில் அவர்கள் நெருக்கமாக அமர்ந்து வேலை செய்வது எந்த காலத்திலையுமே அது அனாரோக்கியமானது. அவர்களுக்கு நல்ல தொழிற்பேட்டை அவங்க இருக்கிற இடத்த காலி பண்ணிட்டா எங்கேயும் இடம் இல்லாத நடவடிக்கைகள் ஆகிடுவோங்கிற ஒரு பதட்டம் கூட இருக்கு. அந்த பதட்டத்தை போக்கி அவர்களுக்கு சரியான இடம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். என்னுடைய கணிப்புப்படி மல்டி பில்லியன் டாலர் கம்பெனிஸ் 50 இருக்கும் இடத்தில் 500,000 சிறு குறு தொழிலாளர்கள் இருந்தால் இரண்டுமே நிகரான லாபத்தை தேசத்திற்கு ஈட்டி கொடுக்கும் என்று நம்புகிறேன். அதனால் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேசத்தின் பலம் பலம் அதை நாங்கள் செய்வோம். கருத்து கணிப்பு இல்லைங்க, அது கருத்து திணிப்பு. நன்றி.